தருமபுரி மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வந்த தடை செய்யப்பட்ட 5 டன் ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்களை மீன்வளத்துறையினர் இன்று மண்கொண்டு மூடி அழித்துள்ளனர். ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளால் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 32 இடங்களில் குட்டையமைத்து வளர்க்கப்பட்டு வந்தது. இந்த கெளுத்தி மீன்கள் மதுபான பார்களுக்கும் கர்நாடகா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லைகளிலும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த மீன்களை உண்ணுவதால் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வருவதாகவும், இந்த மீன்கள் உள்ளூர் மீன்களை அழித்து விடுவதோடு சுற்றுச்சூழலையும் கடுமையாக பாதிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆப்பிரிக்கன் மீன்கள் வளர்க்கப்படுவது குறித்து ஊடகங்களில் செய்தி வெளியானது. அதன் அடிப்படையில் இன்று தருமபுரி அடுத்துள்ள மதிக்கோன் பாளையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மீன்வளத்துறையினர் 3 குட்டைகளில் ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்ததை கண்டறிந்தனர். அதில் கோழி கழிவுகள் கொட்டப்பட்டு கடுமையான கெட்ட நாற்றம் வீசியது. இதையடுத்து 3 குட்டைகளிலும் தண்ணீரை வெளியேற்றி பொக்லைன் இயந்திரம் மூலம் குட்டையில் உள்ள 5 டன் மீன்கள் மீது மண் போட்டு மூடி அழிக்கப்பட்டது. மாவட்டம் முழுவதும் இந்த பணிகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.